அரபிக்கடலில் உருவாகியுள்ள டாக்டே புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து சனிக்கிழமை காலை புயலாக உருவானது. டாக்டே என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த புயல் வடக்கு திசையில் நகர்ந்து வந்த நிலையில் நேற்றிரவு தீவிர புயலாக வலுப்பெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை அதிதீவிர புயலாக உருமாறி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் குஜராத் மாநிலம் போர்பந்தர் நலியா இடையே நாளை மறுநாள் பிற்பகல் அல்லது மாலையில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மணிக்கு 160 முதல் 175 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகாவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் பாதிப்பை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து குஜராத்தில் 56 விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டாக்டே புயல் நேற்றிரவு கர்நாடக கடலோர பகுதியை நெருங்கியது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் மங்களூரு, உடுப்பி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்தது. மங்களூரு அருகே நடுக்கடலில் படகு கவிழ்ந்ததில் 9 மீனவர்கள் மாயமாகினர். அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் நீந்தி கரை சேர்ந்தனர். எஞ்சிய 6 பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. உடுப்பியில் பலத்த காற்று வீசியதில் 8 வீடுகள் சேதமடைந்தன. மங்களூரு, உடுப்பி மாவட்டங்களில் தாழ்வான இடங்களில் வசித்து வந்த 436 குடும்பங்கள் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. புயல் மீட்பு பணிக்காக 1000 வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக உள்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மி தெரிவித்திருக்கிறார். டாக்டே புயல் தாக்கத்தால் கேரளாவில் திருவனந்தபுரம், எர்ணாகுளம், கொச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. எர்ணாகுளத்தில் மலகப்படி, கம்பனிப்படி உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை கடற்படையினர் பத்திரமாக மீட்டார்கள். திருவனந்தபுரத்தில் கடல் சீற்றத்தால் கரையோரத்திலிருந்து வீடுகள் சேதமடைந்தன. இதனால் வீடுகளை இழந்தவர்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். மாநிலமெங்கிலும் 71 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது வரை 2094 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக விமானப்படை சார்பில் 16 சரக்கு விமானங்கள், 18 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே டாக்டே புயல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும்படி பிரதமர் அறிவுறுத்தினார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நீலகிரியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முகாமிட்டிருக்கிறார்கள். அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள டவுதே புயல் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, வால்பாறை, ஆழியாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆழியாறு அருகே உள்ள சின்னார்பதி மலைவாழ் மக்கள் குடியிருப்புகளில் 8 வீடுகள் சேதமடைந்தன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் அருகில் உள்ள குடியிருப்புகளில் தஞ்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர், தேவாலா, அப்பர் பவானி ஆகிய இடங்களில் காற்றுடன் கனமழை பெய்தது. குன்னூரில் சூறைக்காற்றால் சாலைகளில் முறிந்து விழுந்த மரங்களை தீயணைப்புத்துறையினர் வெட்டி அப்புறப்படுத்தினர். பந்தலூர் சுற்றுவட்டாரத்தில் நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்லும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பந்தலூர் அருகே சூறாவளி காற்று வீசியதில் 3 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 22 வீரர்கள் உதகை வரவழைக்கப்பட்டனர். மேலும் ஆழ்கடல் நீச்சல் தெரிந்த 18 ஸ்கூபா டைவிங் வீரர்களும் சென்னையிலிருந்து நீலகிரி வந்துள்ளனர். ஊட்டி கலெக்டர் அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நிறையா பவர் ஷாஸ் வந்து இங்கே கொண்டு வர, வெளியிலிருந்துலாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. நான் சென்சிட்டிவ் பிளேசஸ்லேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ரோப்ஸ் இருக்குது, நிறையா ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. நமக்கு அது இல்லாமல் குயிக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கல் இருக்குது. அந்த வெஹிக்கிள் வந்து சின்ன சின்ன
நெருக்கமான பகுதிகளெல்லாம் சென்று ரெஸ்கியூ ஒர்க் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள்ஸ்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் தாமிரபரணி, பரளியாறு, கோதையாறுகளில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. ஆற்றங்கரையோர பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளதால் சுமார் 7000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, நெல் உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர், பெரியகுளம், அள்ளிநகரம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. காற்று காரணமாக போடி அருகே உள்ள பகுதிகளில் நன்கு விளைந்திருந்த மாங்காய்கள் உதிர்ந்து விழுந்தன. அறுவடைக்கு சில தினங்களே உள்ள நிலையில் பல்வேறு ரகங்களைச் சேர்ந்த பல டன் மாங்காய்கள் சேதமடைந்ததால் பெருமளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாம்பன் சுற்றுவட்டாரங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியில் 50 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியது. இதனால் 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கரை தட்டி நின்றன. ஒரு சில படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். லட்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் 7 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல்படை ஈடுபட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மணிவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் நாகையைச் சேர்ந்த 7 மீனவர்களும் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 2 மீனவர்களும் மீன்பிடிக்கச் சென்றார்கள். எதிர்பாராத விதமாக அவர்களின் படகு புயலில் சிக்கி சேதமடைந்தது. இந்த நிலையில் படகு மட்டும் லட்சத்தீவு பகுதியில் கரை ஒதுங்கிய நிலையில் அதிலிருந்த மீனவர்களின் நிலை பற்றிய தகவல் தெரியவில்லை. இதையடுத்து அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே மேலும் 2 படகுகளில் மீன்பிடிப்புக்கு சென்ற தமிழக மீனவர்கள் 20 பேர் லட்சத்தீவில் பத்திரமாக கரை சேர்ந்தார்கள். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக படுக்கை வசதி செய்து தரும்படி கொரோனா நோயாளியின் உறவினர்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார்கள். சேலம் மாவட்டத்தில் நாள்தோறும் 800க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு வருகிறது. மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் படுக்கைகள் நிரம்பி வழிவதால் புதிதாக வரும் கொரோனா நோயாளிகளுக்கு படுக்கைகள் கிடைப்பதில் தாமதம் நிலவுகிறது. இந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்போது சிகிச்சைக்காக வந்த ஏராளமான கொரோனா நோயாளிகள் படுக்கை வசதி கிடைக்காமல் அமைச்சர்கள் முன்னிலையில் ஆம்புலன்ஸிலேயே வெகுநேரம் காத்திருந்தனர். அப்போது கொரோனா நோயாளிகளின் உறவினர்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் படுக்கை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி காலில் விழுந்து கதறி அழுதனர். இதைத் தொடர்ந்து நோயாளிகளுக்கு உடனடியாக படுக்கை வசதி செய்து தருமாறு அமைச்சர் சுப்பிரமணியன் அறிவுறுத்தினார். ஆனால் மருத்துவமனையில் படுக்கைகள் காலியாக இல்லாததால் நோயாளிகள் தொடர்ந்து ஆம்புலன்ஸிலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 34,000 நெருங்கியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 33,658 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. ஒரே நாளில் இணை நோய் இல்லாத 75 பேர் உட்பட 303 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தமிழகத்தில் கொரோனாவால் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 15,65,035 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17,359 அதிகரித்திருக்கிறது. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கை 2,07,789 அதிகரித்திருக்கிறது. சென்னையில் மட்டும் புதிதாக 6,640 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் ஒரே நாளில் 3,124 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கோவைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 2,013 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 20,905 பேர் பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லவ் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் கொரோனா சூழல் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய லவ் அகர்வால், தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கொரோனா கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியதோடு கவலை அளிப்பதாகவும் கூறினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் நல்ல பலன் தருவதாக கூறியுள்ள அவர், இந்தியாவின் மொத்த தொற்று விகிதம் கடந்த வாரம் 21.9 இருந்ததாகவும் தற்போது அது 19.8 குறைந்து வருவதாகவும் கூறினார். டெல்லி, சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேச மாநிலங்களில் கொரோனாவின் தீவிரம் குறைந்து வருவதாக கூறிய அவர், தமிழகம், ஆந்திரா, ஒடிஷாவில் தொற்று கணிசமாக உயர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார்.
மேலும் நாடு முழுவதும் 316 மாவட்டங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாகவும் லவ் அகர்வால் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொரோனா நிவாரணமாக 1 கோடி ரூபாயை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வழங்கியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை 6 மணி அளவில் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்தார். அப்போது கொரோனா நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார். மேலும் தனிப்பட்ட முறையில் தனது 1 மாத சம்பளத்தையும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஆளுநர் வழங்கியிருப்பதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன், ஆளுநர் மாளிகை செயலாளர் ஆனந்த் ராவ் பாட்டில் ஆகியோர் உடன் இருந்தனர். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.